சமையல்லாம் முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க போறியா? உன் கனவெல்லாம் எங்கே போச்சு? நீ கல்யாணம் கண்ட கனவுகள்லாம் எங்கே? நீ கல்யாணத்துக்கு பிறகு கண்ட கனவுகள்லாம் எங்கே? நீ ரெண்டு பிள்ளைங்களை பெற்ற பிறகு கண்ட கனவுகள்லாம் எங்கே? கனவெல்லாம் சிதைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறியா? ஒருபோதும் சிதையாது. நீ என்னைக்கு அந்த இட்லி பாத்திரம் தோசை சட்டி இதெல்லாம் விட்டுட்டு என்னைக்கு பெண்ணை பிடிச்சியோ அன்னைக்கே உன் கனவு வந்து காம இருக்குது. டைம் இல்லை அப்படின்னு நினைக்காத. டைம் வந்து ஒன்றோ ரெண்டோ நாளில் டைம் வந்து கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாலாம் கிடைக்காது. நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும்னா நாளைக்கு என்றைக்குமே வராது. இன்றைக்கி கிடைக்கிற 5 நிமிஷத்தில் நீ ஒரு லெசன் முடித்தாலும் நீ தான் சாதனையாளர், நீ தான் அரசு அரியணையில் ஏற போகிற. இது நிச்சயமாக சாத்தியமாகும். எப்படின்னா, நீ என்னைக்கு பெண்ணை உருப்படியாக பிடிச்சி என்னைக்கு ஒரு 5 நிமிஷத்தை கரெக்டாக ஒதுக்கி என்னைக்கு நீ வந்து அந்த புக்கை TNBCக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோலை செட் பண்ணி படிக்க உட்காருறியோ அன்னைக்கு தான் நீ வந்து ஃப்ரீடமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க? போய் புக்கை எடு, பிள்ளைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு போய் ஒரு 5 நிமிஷம் கிடச்சாலும் நீ தூங்காமல் படி. நீ தான் வெற்றியாளர்.